வெல்கம் பேக் டு आवर சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாணி மேக்கவர் நான் உங்களுடைய வாணி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வீடியோ தான் நம்மளோட ஐனிங் மிஷினை வச்சு எப்படி நம்ம கர்ல் பண்ணலாம் வீட்ல இருந்து அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஆன் பண்ணாம உங்களுக்கு எப்படி பண்ணனும் அப்படிங்கற ஸ்டெப்ஸ் நான் காட்டுறேன். அதுக்கு அப்புறமா நான் ஹீட் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி காட்டுறேன். இப்ப சும்மா தான் சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹேர் நீங்க எடுத்துக்கணும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டாங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. டாங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க தான் உங்களுடைய பிராண்டோட நேம்
அப்போ உங்களோட பிராண்ட் நேம் மேல வந்துரும் இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஹேரை புடிச்சுக்கோங்க ரைட் ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமா டைட்டா இறக்கிட்டே வாங்க முடி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கும் இப்படி இறக்கிட்டே வாங்க தி எண்ட் வரைக்கும் ஸ்லோவா இறக்கிட்டே வந்தீங்கனா இப்படி புடிச்சிங்கனா உங்களோட கர்ல் வந்து இங்க ரெடி ஆயிடும் இது நான் ஹீட் இல்லாம தான் காட்டுனேன் ஏனா ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடும்ன்றதுக்காக கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணனும்ன்றதுக்காக நான் ஹீட் இல்லாம காட்டுறேன் இப்போ ஹீட்டோட உங்களுக்கு நான் காட்டுறேன் சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு ரைட் சைடு கர்ல்ஸ் எல்லாமே அவுட் கர்ல்ஸ் எல்லாமே ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் லெஃப்ட் சைடு கர்ல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் அது எப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ரைட் சைடு ஹேர் எடுத்திருக்கேன் என்னோட பிராண்ட் நேமுக்கு ஆப்போசிட் சைடு நான் எடுத்துக்கிறேன் இதை நான் மேலே வைக்கிறேன் நான் ரொட்டேட் பண்ணும் போது என்னோட கை பிராண்ட் நேமு ரைட் சைடு பார்த்த மாதிரி வரணும் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம் டைட்டாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறக்கிட்டே வரணும் டிப் வரைக்கும் டைட்டாக ஸ்லோவாக இப்படி விட்டீங்கன்னா உங்களோட கேர்ள்ஸ் வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கும் இது பேர் வந்து அவுட் கேர்ள்ஸ் இப்போ லெஃப்ட் சைடு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதே போல் ஹேர் எடுத்திருக்கேன் என்னோட பிராண்ட் நேமுக்கு பேக் சைடு எடுத்து மேலே வைக்கிறேன் லெஃப்ட் சைடாக ரொட்டேட் பண்ணும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன் இந்த டைட்டாக ஸ்லோவாக பண்ணணும் டிப் வரைக்கும் கொண்டு வந்துட்டு கேர்ள்ஸ் எப்படி விட்டுடணும் அப்போ உங்களோட கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எப்படி இந்த கேர்ள்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஹீட் வச்சு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஹேரை வந்து செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த ஹேருமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கர்ல் பண்ணுவீங்க கிளட்ச் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் மிஷின் ஆன் பண்ணிட்டேன் ரெட் லைட் எரியுது தெரியுதா உங்களுக்கு இப்போ நான் ஒரு சின்ன செக்ஷன் எடுத்திருக்கேன் இதை டேங்கிள்ஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஹீட் வச்சுருக்கேன் இது பிராண்டோட மேல் சைடு இது பேக் சைடு இதை மேலே வைக்கிறேன் இப்போ இதை நான் ஸ்லோவாக எண்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இங்க பாருங்க இப்ப கர்ல்ஸ் வந்திருக்கு இப்ப இதே போல ஒவ்வொரு செக்ஷனா எடுத்து ஃபுல் ஹேர்மே நம்ம பண்ணிக்கலாம் இந்த கர்ல்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த சைட் பார்த்த மாதிரி இருக்கு அதே போல இப்போ நான் ரைட் சைடில் ஒரு செக்ஷன் எடுத்திருக்கேன் ரைட் சைடில் பண்ணும்போது ரைட் சைடில் திருப்பணும் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டேர்ன் ஆயிருக்கு பாருங்க எண்டில் இதே மாதிரி தான் ஃபுல் ஹேரும் பண்ணணும் இப்போ நான் ஃபுல் ஹேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபைனல் ரிசல்ட் காட்டுறேன் இதுதான் ஃபைனல் ரிசல்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க பவுன்சியாக தின்னாக இருக்க ஹேர் இந்த மாதிரி நல்லா பவுன்சியாக இருக்கும் நீங்கள் ஒரு அக்கேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு போகலாம் இதுக்கு உங்களுக்கு டாங்ஸ் மிஷின் வேணுன்றது அவசியம் இல்லை
ஐனிங் மிஷின் வச்சனே நம்ம இந்த கர்ல்ஸ் வந்து நம்ம அச்சுவ் பண்ண முடியும் இந்த கர்ல்ஸ் நமக்கு அப்படியே ஒரு 3 to 5 hours நமக்கு வந்து ஸ்டே ஆகணும் அப்படினா கண்டிப்பா நம்ம ஹேர்ஸ்பே யூஸ் பண்ணியாகணும் நான் யூஸ் பண்ற ஹேர்ஸ்பே பாத்தீங்கனா ஸ்வஷ்கா ஃபோட்டோ டாஃப்ட் இந்த ஹேர்ஸ்பே தான் இந்த ஹேர்ஸ்பே பாத்தீங்கனா ஒரு 72 ஹார் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றது போட்டுருக்காங்க அதுக்கேத்த மாதிரி இதுவுமே அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு நான் இது ஸ்ப்ரே பண்றேன் இப்போ நான் ஸ்ப்ரே பண்றேன் உங்களுக்கு இந்த கர்ல்ஸ் ஓடவே அப்படியே விடணும் அப்படினாலோ நீங்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்ல நல்லா பிரிச்சு விட்டீங்கனா உங்களுக்கு ஒரு வேவி லுக் கிடைக்கும் கர்ல்ஸ் ফুল கர்ல்ஸ் எல்லாமே ஒரு செமி கர்ல் மாதிரி இருக்கும் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா இதுவே கூட நீங்க மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் இல்ல கர்ல்ஸே உங்களுக்கு பிடிச்சிருக்கனாலோ நீங்க கர்ல்ஸ் ஓடவே விட்டுறலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நான் நம்பறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பத்தி நிறைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பை பை